ஹலோ, ஸ்டோரி டைம் வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு 5 மாடோட கதை கேட்க போகிறோம், சரியா? ஒரு ஊரில் ஒரு மலை இருந்ததான். அந்த மலை மேலே 5 மாடு இருந்ததான். 5 மாடும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், 5 பேரும் டெய்லியும் போயிட்டு நல்லா புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக விளையாடிட்டு ஓடி ஓடி பிடிச்சிட்டு அப்புறம் வருவாங்க. வந்துட்டு எல்லாருமே ஜாலியாக ஃப்ரெண்டாக இருப்பாங்கல்ல, வந்து நல்ல கதை பேசுவாங்களாம். அவங்களுக்கு என்னெல்லாம் கிடச்சிது அந்த புல்லுலேருந்து, என்ன வேடிக்கை பார்த்தாங்க, யாரெல்லாம் வந்தாங்க அப்படிலாம் சொல்லிட்டு நல்ல கதை பேசுவாங்களாம். ஓகேவா? ஒரு நாள் அந்த வழியாக ஒரு சிங்கம் வந்துச்சு. சிங்கம் வந்துட்டு இவங்களை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிச்சு. இருங்கடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் அப்படியே மெல்ல மெல்ல வந்து அப்படியே அந்த மாடுங்க மேலே அப்படியே பாய போச்சான். 5 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இந்த மாடு வந்துட்டு இந்த சிங்கம் வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ண வந்த உடனேயும் இந்த மாடுங்கள்லாம் சேர்ந்துட்டு அப்படியே முட்டி முட்டி அந்த சிங்கத்தை துரட்டி விட்டுருச்சான். அவ்வளோதான், சிங்கம் ரொம்ப சேட் ஆகிடுச்சு. அச்சோ, இன்றைக்கி நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு பார்த்தேனே, இப்படி மிஸ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். அதுக்கப்புறம் அந்த சிங்கம் ஒரு பிளான் பண்ணிச்சான். இவங்களுக்கெல்லாம் சண்டை முட்டி விட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாட்டுக்கிட்ட மட்டும் போய் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிச்சான். அதை பார்த்து மற்றவங்களாம் தப்பாக நினச்சிட்டாங்க. நீவா மட்டும் நம்மளை விட்டுட்டு நல்லா சாப்பிட்றான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு அந்த ஒரு மாடு கூட சண்டை போட்டாங்க. இப்படியே ஒரு ஒரு மாடுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணி சண்டை வர வச்சிருச்சு. சண்டை வர வச்ச உடனே எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க, எல்லோரும் தனித்தனியாகிட்டாங்க. இப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, போய் போய் அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணி தனித்தனியாக சாப்பிடுச்சு. அவ்வளோதான். அப்போ நம்ம எல்லோரும் என்ன கற்றுக்கணும், நம்ம எல்லோரும் யுனைட்டடாக இருந்தோம், சேர்ந்துருந்தோம், ஒற்றுமையாக இருந்தோம்னா வந்து சேஃபாக இருப்போம், யாரும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அதே பாருங்கள், மாடுங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டையே நம்பவே இல்லை. நம்ம எப்போவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலே சந்தேகப்படக்கூடாது. ஓகேவா? நாளைக்கு வேறு ஸ்டோரி கேட்போம். அப்புறம் ஹாய் கிருத்திக், தேங்க்யூ ஸ்டோரிஸ் லிசன் பண்ணதுக்கு, ஸ்பெஷல் மென்ஷன். ஓகே, பாய். நாளைக்கு வேறு ஸ்டோரி கேட்போம்.